வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்டி. நான் அங்கே ஹோஸ்ட். எல்லாருமே கண்டிப்பாக இந்த நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் டிசி சைடில் இருக்க நம்ம சூப்பர்மேன் ஹென்றி கேவல் இப்போதைக்கு எம்சியு பக்கம் வர மாதிரி தெரியுதுங்க. ஐ மீன் பல வருஷமாக இந்த ரூமை சுற்றிட்டு இருந்துச்சு, பட் இப்போதைக்கு நிறைய ட்ரஸ்டபிள் சோர்சஸ் லைக் மை டைம் டு ஷைன், ஹலோ அண்ட் சில இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹென்றி கேவலை எம்சியூக்கில் கேஸ்டே பண்ணிட்டாங்க. அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரோலை இப்போதைக்கு நம்ம ஹென்றி கேவல் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஆஃபராக அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்போது நம்ம ஹென்றி கேவல் உடனே ஓகே சொல்லி இப்போதைக்கு எம்சியூக்கில் அவர் கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஒரு மிஸ்ட்ரி ரோலில் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. எந்த படத்தில் எந்த ரோலில் அவர் அப்பியர் ஆக போகிறான்னு தெரியல, பட் கூடிய சீக்கிரம் எம்சியூக்குள்ளே நீங்கள் ஹென்றி கேவலை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி இட்ஸ் ஹேப்பனிங்ல அப்படிங்கிற மாதிரி மேபி நம்ம ஹென்றி கேவல் நிஜமாலே எம்சியூக்கில் வந்துட்டாரோ அப்படிங்கிற டவுட் இருக்கதாங்க செய்யுது. பட் இது டவுட்னு நான் சொல்கிறதுக்கான காரணம், ஹென்றி கேவல் ஒரு கட்டத்தில் அதாவது இந்த பிளாக் அடம் சூப்பர்மேன் அப்பியரன்ஸுக்கு முன்னாடி நான் இனிமேல் எந்த சூப்பர் ஹீரோ ரோல்ஸ்லையுமே நடிக்க மாட்டேங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த சூப்பர்மேன் ரோலை அவர் திரும்ப ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் ஆப்வியஸாக அவரை திரும்ப தூக்கி அவர் மன உளைச்சல் காலாகிட்டாங்க. இனிமேல் சூப்பர் ஹீரோ ரோல்ஸே வேணாங்கிற மாதிரி ஒரு முடிவில் தான் நம்ம ஹென்றி கேவல் இருந்தாருன்னு நான் நினச்சேன். பட் இப்போதைக்கு எம்சியு ரோலில் அதுவும் ஒரு முக்கியமான ரோல் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு என்னமோ லைக் பாசிபிளி அவர் வில்லனாக இருக்காங்களோ டவுட்டாக இருக்குது. ஸோ என்ன ரோலில் நம்ம ஹென்றி கேவல் எம்சியூக்கில் வந்தால் நல்லாயிருக்குங்கிறத மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஹென்றி கேவல் இன் எம்சியூன்னு சொன்ன உடனே நிறைய பேர் மைண்டில் டக்குன்னு வந்து நிற்கிறது ஆப்வியஸாக சென்ட்ரி தான். சென்ட்ரி ஆப்வியஸாக சூப்பர்மேனோட ஒரு ரிப் ஆஃப் கேரக்டர். சூப்பர்மேனோட ரொம்ப பவர்ஃபுல்லாக எம்சியூக்கில் வந்து ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருப்பாங்க. பட் எப்படி பார்த்தாலும் லிட்டரலாக அது சூப்பர்மேனோட ரிப் ஆஃப் தான். அப்படி இருக்கும்போது சென்ட்ரி ரோலில் அழகாக சூப்பர்மேனாகவே நடித்த சூப்பர்மேனாகவே வாழ்ந்த நம்ம ஹென்றி கேவலை இறக்கலாம், அதில் தப்பே கிடையாது. அண்ட் இப்போதைக்கு ஸ்டீவன் யான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சென்ட்ரியாக கேஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாரு. அவர் எனக்கு இந்த ரோல் இப்போதைக்கு வேணாங்கிற மாதிரி ஒதுங்கியிருக்க அந்த சமயத்தில் ஸ்டில் மார்வலுக்குள்ளே சென்ட்ரி தேடிதான் இருக்காங்க. ஸோ தண்டபுல்ஸ் படத்தில் ஆக்சுவலாக சென்ட்ரி வரணும், அந்த ரோலில் இப்போதைக்கு நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி ஸ்டீவன் யான் விலகியிருந்தார். கேஸ்ட் பண்ணி அந்த கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா விலகியிருக்கும் போது அந்த இடத்துக்கு மேபி நம்ம ஹென்றி கேவல் வரலாம், வந்தால் நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு என்னமோ லைக் அந்த பக்கம் சூப்பர்மேனை பார்த்து திரும்பவும் இந்த பக்கம் சூப்பர்மேன் ரோல்லையே அதுவும் கிட்டத்தட்ட ஒரு டவுன் கிரேடட் வெர்ஷன் ஆஃப் தான் இந்த சூப்பர்மேன் ரோலில் பார்க்கும்போது மனவர்த்தமாக தாங்க இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு நம்ம ஹென்றி கேவல் அக்செப்ட் பண்ணிருப்பாரான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். பட் அதுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகுது, ஃபிசிக் இருக்கு, அதே சமயத்தில் முடி வேணும். விச்சர் சீரீஸில் நீங்கள் ஹென்றி கேவல முடியோட பார்த்துருப்பீங்க, பர்ஃபெக்டாக மனுஷன் ஃபிட் ஆகிருப்பார். ஸோ ஹென்றி கேவல முடியோடையும் பார்த்துருக்கோம், ஃபிசிக்கல் ஃபிட்னஸோடையும் பார்த்துருக்கோம். இது எல்லாமே சென்ட்ரிக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். அண்ட் தண்டபோல்ஸில் சென்ட்ரியோட வாய்ட் வெர்ஷனை வில்லனாக இறக்கி சென்ட்ரியோட அந்த ஹியூமன் வெர்ஷன் பாபுங்கிற கேரக்டரை ஒரு நோஞ்சா மாதிரி காட்டுறதுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஹென்றி கேவலில் அடிச்சு நாக் அவுட் பண்ண முடியும். பட் ஹென்றி கேவல் இதை பண்ண முன் வருவாரா, அதுதான் கேள்விக்குறி. ஸோ மற்ற ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாலும் எனக்கு என்னமோ ஹென்றி கேவல் இந்த சென்ட்ரி ரோலை பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் மார்வல் சைட்லேருந்துமே சென்ட்ரி ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஷியன் கேஸ்டிங்கை தான் தேடிட்டு இருக்காங்களா, ஸ்டீவன் யான் ஏஷியனில் அந்த மாதிரி ஒரு ஏஷியன் கேஸ்டிங்கை தான் தேடிட்டு இருக்காங்களா. அதன்படி பார்க்கும்போது எனக்கு என்னமோ சென்ட்ரியாக பாசிபிளி ஹென்றி கேவலை போட மாட்டாங்கன்னு தோணுது. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, ஹென்றி கேவல் சென்ட்ரியாகவே ரிட்டர்ன் ஆகணுமா வேணாமா சொல்லி கொடுத்தாச்சா, கிழக்கா பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வேணாம் தான் தோணுது. சப்போஸ் சென்ட்ரியாக அவரை வந்து கேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அடுத்த 2 மாதத்துக்குள்ளே ஹென்றி கேவல் தான் சென்ட்ரிங்கிறத அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்கும் போது. ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. அப்படி சென்ட்ரியா இல்லைனா ஃபேன்ஸ் நிறைய பேர் எதிர்பார்க்குற இன்னொரு முக்கியமான ரோல் டாக்டர் டூம். இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அந்த கேஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படத்தோட எண்ணில் நம்ம டாக்டர் டூம் கண்டிப்பாக வந்தே ஆகணும். அண்ட் சீக்ரெட் வாஸில் டாக்டர் டூம் தான் ஒரு மிக முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுவார். டாக்டர் டூம் இல்லாமல் நீங்கள் சீக்ரெட் வாஸாக சொல்லவே முடியாதுங்க. ஸோ டாக்டர் டூமை டக்குன்னு இறக்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதுலேருந்தே அதுக்கான ஒரு பில்டப்பாக கொடுத்தாகணும். டாக்டர் டூம் ரோலில் இந்த பக்கம் நம்ம ஹென்றி கேவல் செட் ஆவாரான்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்காவும் நல்லா தான் இருக்கார். அண்ட் ஆப்வியஸாக டாக்டர் டூம் இஸ் அ ரூத்லெஸ் வில்லன். ஸோ நம்ம ஹென்றி கேவல் சூப்பர் ஹீரோ ரோல் தான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், சூப்பர் வில்லனாக வர மாட்டேன்னு சொன்னாடா இந்த பக்கம் பாடுற அப்படின்னு சொல்லி டாக்டர் டூமா ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்தா சூப்பராக தான் இருக்கும். பட் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் அவர் டாக்டர் டூமா வந்தாருன்னா ஃபிசிக்கலாக மட்டும் அவரை பார்க்க முடியுமே தவிர்த்து முகத்தை காமிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டாக்டர் டூமா நீங்கள் எந்த எத்தனை இஷ்யூலும் முகத்தோட பார்த்துருப்பீங்க, மாஸ்க் அண்ட் ஹுட் தான் போட்டு வருவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டாக்டர் டூம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ஸ் ஓவரில் தான் நீங்கள் ஹென்ட்ரி கேவல் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். முகத்தை மூடி மறைச்சிருவாங்க தான் நம்புகிறேன். அது என்ன மாதிரி அமைய போதுன்னு தெரியல. அண்ட் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த டாக்டர் டூம் ரோலுக்கு ஹெவி காம்படிஷன் இருக்கு. ஸோ ஹென்றி கேவல் ஆப்வியஸாக ஒரு நல்ல சாய்ஸாக இருந்தாலும் நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறது கிலியன் மர்ஃபி தான். கிலியன் மர்ஃபி அஸ் டாக்டர் டூம் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டான கேஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன். ஹைட்டு மட்டும் தான் பிரச்சனை, மற்றபடி எனக்கு தெரிஞ்சு டாக்டர் டூமா கிலியன் மர்ஃபி பட்டாசாக இருப்பார். அண்ட் ஆப்வியஸாக ஒரு அமேசிங்கான ஆக்டர், வில்லன் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு அழகாகவே கிலியன் மர்ஃபிக்கு செட் ஆகும். ஒரு சைக்காட்டிக் வில்லனா இதுக்கு முன்னாடி நீங்கள் பேட்மேன் பிகின்ஸில் பார்த்துருப்பீங்களா ஸ்கார்க்ரோவா, ஆல்மோஸ்ட் அதுக்கு ஈக்குவலாக அதோட பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை நீங்கள் டாக்டர் டூமா கிலியன் மர்ஃபி எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல இன்னொரு ஆக்டருமே டாக்டர் டூமுக்காக போராடிட்டு இருக்காரு, கண்ணையும் காதையும் அறுத்து தரண்டா என்ன எப்படியாச்சும் டாக்டர் டூமா கேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மார்வல் ஸ்டுடியோஸ் கிட்டே அவர் ஓப்பனாகவே கேட்டிருக்காரு, பென் மிடல்சன்.
அதாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் த மார்வல்ஸ் அதே மாதிரி இந்த கேப்டன் மார்வலில் டேலோஸாக பார்த்துருப்பீங்களே அந்த ஆக்டர் என்ன டாக்டர் டுமாய் கேஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவருமே ஒரு அமேசிங்கான ஆக்டர். எனக்கு தெரிஞ்சு அவருமே டாக்டர் டுமுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகிறது தான் தோணுது. பட் ஆல்ரெடி அவரை டேலோஸாக நம்ம பார்த்துட்டோம், திரும்ப அதே ஆக்டரை இந்த பக்கம் கேஸ்ட் பண்ணி இன்னொரு ஆக்டிங் சான்ஸை வேஸ்ட் பண்ண வேணாமே. கிலியன் மஃபிக்கு இப்போதைக்கு ஹைப் அதிகமாக இருக்குது. ஓப்பன்ஹைமரில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஆஸ்கர் அவருக்கு தான் நம்புகிறேன். அண்ட் வில்லன் ரோலில் எனக்கு தெரிஞ்சு கிலியன் மஃபி பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஸோ எனக்கு என்னமோ கிலியன் மஃபிக்கு இது சூட் ஆகும் தோணுது. ஸோ ஹென்ரிக் கவல் டாக்டர் டூமுக்கு பதிலாக கிலியன் மர்ஃபி அஸ் டாக்டர் டூம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேளுங்க. அண்ட் மூணாவது மிக முக்கியமான ரோல், அண்ட் நம்ம ஹென்ரிக் கவலே நிறைய இடங்கள் இந்த ரோலை பற்றி பேசியிருக்காரு, கேப்டன் பிரிட்டன். அதாவது இங்கிலாந்து வெர்ஷன் ஆஃப் கேப்டன் அமெரிக்கா நீங்கள் நினைப்பீங்க. ஹீஸ் மோர் தன் தட். நிறைய இன்டர்வியூஸில் இதுக்கு முன்னாடி ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹென்ரி கவலில் கேப்டன் பிரிட்டனை வந்து கேஸ்ட் பண்ணி நிறைய இல்லஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த நம்ம ஹென்ரி கவல் ஃபேன்ஸ் இவ்வளோ ஆர்வமாக காத்துட்ருக்காங்க, நானும் பிரிட்டிஷ் தான், கேப்டன் அமெரிக்காவே எப்படி மாடர்னைஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி கேப்டன் பிரிட்டனையுமே மாடர்னைஸ் பண்ணாங்கன்னா அது உண்மையிலேயே நல்லதாக இருக்கும், பார்ப்போம் என்ன செய்ய போகிறாங்கன்னு அப்படிங்கிற மாதிரி பல இடங்களில் தன்னை தனி கேப்டன் பிரிட்டனாக வச்சு நம்ம ஹென்ரி கவல் பேசியிருக்காரு. ஃபிசிக்கலாகவும் சூப்பராக இருக்காரு, ஃபேஸுமே அழகாக காமிக்கலாம், அவர் பிரிட்டிஷ் வேற பத்தாத குறைக்கு. நம்ம ஹென்ரி கவலே பல இடங்களில் கேப்டன் பிரிட்டனை வச்சு பேசியிருக்க அந்த காத்துனால எனக்கு என்னமோ கேப்டன் பிரிட்டனை நம்ம ஹென்ரி கவல் கேஸ்ட் பண்ண பட்டாரு தான் நம்புறேன். அண்ட் கேப்டன் பிரிட்டனுக்கான சோலோ ப்ராஜெக்டை ஃபேஸ் 4 அப்பவே நம்ம மார்வல் ஆல்மோஸ்ட் அனௌன்ஸ் பண்ண வந்தாங்க. ஸோ அப்போதுலேருந்து தள்ளி போட்டு மேபி ஃபேஸ் 6 கேப்டன் பிரிட்டனை அழகாகவே எடுக்கலாம். அண்ட் இப்போதைக்கு மல்டிவர்ஸ் ஸ்டோரி வேற நடத்திட்டு இருக்கேன். கேப்டன் பிரிட்டன் ஆம்னிவர்ஸ் கூடவே கனெக்ட் ஆகியிருக்க ஒரு கேரக்டர், கிட்டத்தட்ட எப்படி சொல்றது இந்த கிரீன் லட்டன் காப்ஸ் மாதிரி மார்வலுக்குள்ள கேப்டன் பிரிட்டன் கார்ப்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு குரூப்பே இருக்கு. அந்த குரூப்பில் தான் நம்ம பிரெயின் பேடாக் எடுத்து 616 தன்னுடைய செக்டராக எடுத்து இந்த பாதுகாக்க ட்ரை பண்ணக்கூடிய ஒரு லீடராக வந்து பிரசன்ட் பண்ண பார்த்துருப்பாங்க. நம்ம கேப்டன் அமெரிக்கா அளவுக்கு அவருக்கு கதை சொல்லப்படலனாலும் சம் அமேசிங்கான ஒரு கேரக்டர், கேப்டன் அமெரிக்காவோட சம ஸ்ட்ராங்கான ஒரு ஆள், பறக்க முடியும், ஆம்லெட் ஆஃப் ரைட்னு சொல்ல போகிற ஒரு ஸ்டோன் மூலியமாக தான் அவருக்கு பவர் கிடைச்சதாக சொல்லப்படுவாங்க. அண்ட் இவருடைய மொத்த சக்தியுமே அவர் போட்டிருக்க அந்த சூட்டில் தான் இருக்குங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவர் ஒரு காஸ்டியூம் போட்டிருக்காருல அதில் தான் அவருடைய மொத்த சக்தியுமே இருக்கான். அண்ட் அவர் யூகே விட்டு வெளில போனார்னா கொஞ்சம் வீக்காக கூடிய ஒரு கேரக்டரும் பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த கிரீன் லேண்டனோட அந்த எக்ஸோஸ்கெலட்டன் அந்த பேசிக் கதைங்கிறது நம்ம கேப்டன் பிரிட்டன் கூட பர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். அண்ட் அழகாக எந்த ஒரு கண்டினியூட்டி மிஸ்டேக்குமே இல்லாமல் கேப்டன் பிரிட்டனை இறக்கலாங்க. காரணம் இதுவரைக்குமே நம்ம எம்சிக்குள்ள இந்த நிறைய அமெரிக்கன் சூப்பர் ஹீரோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு முறை ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம்ல அவர் அங்கிருந்து கழுவி ஊர் சுற்றி பார்க்குறேன்னு இந்த யூரோப்புக்கு வந்திருப்பாரு. யூரோப்பில் தான் கேப்டன் பிரிட்டன் இருப்பாங்க. நான் அப்போவே கேப்டன் பிரிட்டனுக்கான அடித்தளம் போடுவாங்க தான் நினச்சேன், அந்த மாதிரி ஒன்றும் பண்ணலை. அண்ட் இவரால் இந்த யூகே விட்டு வெளில போக முடியாத அந்த சுச்சுவேஷன் இருக்கும்போது ஆப்வியஸாக யூகே சைட் நம்ம கேப்டன் பிரிட்டன் பல வருஷங்களாக வாழ்ந்துட்டு இருக்காரு. மல்டிவர்ஸ் லெவலில் ஆல்ரெடி இவருக்கு கனெக்ட் இருக்கு. அதே மாதிரி இவர் யூகேவை பாதுகாத்துட்டு இருக்காருங்கிற மாதிரி அழகாகவே கேப்டன் பிரிட்டனை ப்ரெசென்ட் பண்ணலாம். அண்ட் கண்டினியூட்டி மிஸ்டேக்கும் வராது. அதே சமயத்தில் மல்டிவர்ஸ் லெவல்லையுமே நமக்கு கேப்டன் பிரிட்டனை அழகாகவே கனெக்ட் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் டப்புன்னு நம்ம ஹென்ரி கவலை கேப்டன் பிரிட்டன் ட்ரெஸ் போட்டு இறக்குனா கூட அது எந்த ஒரு பிரச்சனையுமே எம்சியூக்குள்ளே ஏற்படுத்தாது. அண்ட் ரைட்டிங் மட்டும் பக்காவாக பண்ணாங்கன்னா டைம் லைன் மிஸ்டேக் கூட வராது. ஸோ சூப்பராகவே எனக்கு தெரிஞ்சு ஹென்ரி கவல் இந்த கேப்டன் பிரிட்டன் ரோலுக்கு வந்து செட் ஆவார். ஹென்ரி கவலுமே அக்செப்ட் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் பாசிபிள் இது எனக்கு என்னமோ கேப்டன் பிரிட்டனாக தான் இருக்கும் தோணுது. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க உண்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மூணு ரோலில் நம்ம ஹென்ரி கவல் எந்த ரோலுக்கு செட் ஆகிறது சொல்லி தான் கீழே காமிப்பீங்க. இதையுமே தாண்டி பேன் காஸ்டிங்கில் இருக்க இன்னொரு முக்கியமான ரோல் பியாண்டர். இந்த டாக்டர் டூம் எந்த அளவுக்கு சீக்ரெட் ஆசுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பியாண்டருமே முக்கியம். ஸோ பியாண்டர் ரோலுக்குமே எனக்கு தெரிஞ்சு ஹென்ரி கவல் சூட் ஆவர் தான். பட் இதுக்கு முன்னாடி கிடைச்சிருந்த ரூமர் படி ஒன் ஆஃப் த கேங் வேரியன்ட் தான் பியாண்டரா வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்த்தா கேங்கோட ஒரு வேரியன்ட், அதாவது கேங் ஆக்டர் தான் பியாண்டரா காமிக்கப்படணும். ஸோ எனக்கு என்னமோ ஹென்ரி கவல் பியாண்டரா வரமாட்டாருன்னு தோணுது. வந்தால் நல்லா தான் இருக்கும். யாருக்கு தெரியும் ஹென்ரி கவல் தானே அடுத்த கேங் அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. பட் என்னமோ ஹென்ரி கவல் இப்போதைக்கு எம்சியூக்கில் வந்துருக்குது நல்ல விஷயந்தான். டிசி ஃபேன்ஸ் அளவுன்னு வேணாம் ஓகே. பட் அவர் எந்த ரோல் ப்ளே பண்ண நல்லாயிருக்கும் அதை மட்டும் மறக்க வைக்கல. காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடலை பற்றி நேர்ந்திருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா